அசாமில் ஒற்றுமை பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தியை தடுக்கும் நோக்கத்தில் 20க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கையில் கம்புகளுடன் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை முடித்துக்கொண்டு மீண்டும் அசாமில் ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டு வருகிறார். நாகவான் மாவட்டத்தில் பேருந்தில் சென்று கொண்டிருந்த ராகுல் காந்தியின் வாகனத்தை காவிக்கொடிகளை ஏந்திய இளைஞர்கள் சிலர் வழிமறித்தனர். பேருந்துக்கு முன்பாக நின்று கொண்டு ராகுல் காந்தியை பார்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் மோடி என கூச்சலிட்டதால் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. இதனால் கோபமடைந்த ராகுல் காந்தி கீழே இறங்கி அந்த இளைஞர்களை எதிர்கொள்ள சென்றார். உடனடியாக ராகுலை தடுத்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீண்டும் பேருந்துக்குள் ஏற்றினர். தன்னை வழிமறித்தவர்களுக்கு ராகுல் காந்தி பேருந்தில் இருந்தபடியே பறக்கும் முத்தங்களை கொடுத்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகு நாகவான் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் யாருக்கும் அஞ்ச போவதில்லை என்று தெரிவித்தார். தங்களை கண்டால் காங்கிரஸ்காரர்களுக்கு பயம் என்று பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கள் கனவு கண்டுகொண்டிருப்பதாக அவர் கூறினார். झंडा लिए हमारी बस के सामने आ गए। मैं बस से निकला वो भाग गए। मतलब क्या समझ रखा है इन लोगों ने कि कांग्रेस पार्टी बीजेपी के कार्यकर्ताओं से आरएसएस के कार्यकर्ताओं से डरती है क्या? ये कौन सा सपना देख रहे हैं? जितने हमारे पोस्टर फाड़ लो, जितने हमारे प्लेकार्ड फाड़ दो, कोई फर्क नहीं पड़ता हमें। இதற்கிடையே அசாம் மாநிலம் சுனித்பூரில் உள்ள ஜிமுகுரி ஹாட் என்ற இடத்தில் ஒற்றுமை பயணத்தில் பங்கேற்றிருக்கும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வாகனத்தை பாஜக கொடிகளை ஏந்திய சிலர் மறித்தனர். வாகனத்தின் கண்ணாடியில் ஒட்டப்பட்டிருந்த இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் ஸ்டிக்கர்களை கிழித்தெறிந்தனர். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் ஜெய்ராம் ரமேஷ் இந்த செயலுக்கு கண்டிப்பாக அசாம் பாஜக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா காரணம் என்று குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.